புது வசந்த டிவி அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் முடக்குவாதம் என்று சொல்லுகின்ற பக்கவாதம் பேராலைசிஸ் பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக பக்கவாதம் ஏன் வருகிறது என்று பார்த்தால், பக்கவாதம் சொல்களை இரண்டாக பிரித்தால் ஒரு பக்கமாக வாதத்தை கூட்டி வருகின்ற நோய்தான் பக்கவாதம் என்று சொல்கிறோம். இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கவாதம் வர்றதுக்கு அடிப்படையான காரணம் மலச்சிக்கல் தான் அடிப்படையான காரணம். எப்படி மலச்சிக்கல்னால் நமக்கு அந்த வாயு மேலே ஏறி அந்த மேலே ஏறிய வாயு வந்து மூளையில் போய் தங்கி திரும்ப குளிர்ந்து வந்து சைனஸ் உற்பத்தி ஆகுதோ, அதே போன்று மூளையின் மையத்தில் இந்த வெப்பம் தாக்கப்படுகின்ற பொழுது வெப்பத்தினால் அந்த இடங்களில் இருக்கின்ற கொழுப்புகள் உறைய ஆரம்பிக்கலாம். இல்லது அது அந்த அங்க இடங்களில் இருக்கக்கூடிய ஆர்ட்ரிஸ் வந்து ரப்சர் ஆகலாம். இல்லை அல்லது அந்த இடத்துல ஏதேனும் அழுத்தம் ஏற்பட்டு அந்த இரத்த குழாய்கள் வெடிப்பு ஏற்படலாம். என்ன வேணாலும் நிகழலாம். காற்றினோட வேகம் நம்மளால் கணிக்க இயலாது. காற்று குளிர்ந்த காற்றாகவும் இருக்கும், வெப்ப காற்றாகவும் இருக்கும். காற்றினோட சுழற்சி அதிவேகமானது. நீங்கள் இங்கே தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியவே முடியாது. அள்ளி விசிறி அடிச்சுட்டு போயிடும். மாபெரும் சக்தி கொண்டது காற்று. இந்த காற்று மூளையின் போய் நம்ம போய் சேரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் வந்து வெடிப்பு ஏற்படுது. அல்லது ஏதாவது அங்கே இருக்கக்கூடிய கொழுப்புகளோ கட்டிகளோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அழுத்தத்தினால் உடைய ஏற்பட்டு, இல்லது உடலில் எங்கேயாவது இருக்கின்ற கொழுப்பு ரத்தத்தில் கலந்து அங்கே போய் மூளைகளில் இருக்கக்கூடிய அந்த இதை வந்து இரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டு மூளைக்கு போகின்ற இரத்தத்தை தடை செய்வதனால் வருகின்ற நோய் தான் பக்கவாதம் அப்படின்னு சொல்கிறோம். பக்கவாதம் மூளைக்கு போகக்கூடிய இரத்தத்தை ஒரு பகுதிகளில் நிப்பாட்டிடுது. அங்கே நிப்பாட்டினதுக்கும் நம்ம கை கால் செயலிழப்பாததுக்கும் காரணம் என்னென்னா, மூளையிலேருந்து தான் கமாண்டு வரும். கமாண்டு எங்கேருந்து வந்து மூளையிலேருந்து தான் வரும். நீங்கள் கையை வந்து கூட்டணும், தூக்கணும், இல்லைனா கையை வந்து நீங்கள் இந்த வேலை செய்யணும் அப்படிங்கிற கமாண்ட் எங்கேருந்து வரும்னா மூளையிலேருந்து தான் வருது. மூளையிலேருந்து நம்ம தண்டுவடத்தின் வழியாக நரம்பின் வழியாக நமக்கு வெளியே வரும். அதே போல் உடலில் சூடு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் நரம்புகளின் வாயிலாகவும் எலும்புகளின் வாயிலாகவும் தான் நமக்கு உடம்பில் சூடு வந்து உற்பத்தி ஆகுது. அப்போது இந்த கரண்ட்டு எப்படி ஒரு ஒயரில் போகுதோ, அதே போல் நரம்பின் வழியாக நம்ம உடம்புக்குள்ளார கரண்ட் பாஸ் ஆகிக்கொண்டே இருக்குது. அதுதான் நம்ம உடம்பில் நிலையான ஒரு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது. நமக்கு இங்கே வருகின்ற அந்த கமாண்ட் அங்கே நிற்கும் பொழுது இந்த நரம்புகளில் ஓடுகின்ற அந்த ஓட்டம் இல்லை. நரம்புகளில் ஓடுகின்ற ஓட்டம் இல்லை அப்படின்னாவே நமக்கு என்ன இல்லை, வெப்பம் குறைஞ்சி போகுது. வெப்பம் குறைஞ்சி போச்சுன்னா என்ன ஆகுது, ஜில்லுன்னு ஆகிடுது. அப்போது இயக்கம் நம்மளால் குறைந்து விடுகிறது. ஒரு தண்ணி இருக்குது, தண்ணி வந்து லிக்விடாக இருக்கும்போது நீங்கள் என்ன வேணாலும் எந்த பாத்திரத்தில் வேணாலும் ஊற்றலாம் வைக்கலாம். அதே தண்ணீர் ஒரு நல்லா குளிர்ந்து போச்சுன்னா ஐஸ் கட்டியாக மாறிடும். அதை நீங்கள் தூக்கி ஊற்ற முடியுமா, தூக்கி போட்டு உடைக்கத்தான் வேணும். அதே போல் தான் நம்ம கையை வந்து என்ன குளிர்ந்துருச்சுன்னா தூக்கவும் முடியாது, நீட்டவும் முடியாது. அதனால தான் அதுக்கு வந்து முடக்கு வாதம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா காற்றினால் ஓடுகின்ற வெப்பம் அங்கே தடைபடுகிறது. அதனால் உங்களுக்கு இந்த முடக்கு வாதம் ஏற்படுகிறது. இது வந்து குணப்படுத்த முடியுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. பட் இது வந்து குணப்படுத்த முடியும். இது பல பேர் பக்கத்தில் அண்டை மாநிலத்தில் போய் சாப்பிட்டு குணமாகிக்கிட்டு வந்திருக்கீங்க. வந்தவங்களை பல பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம அங்கே போயிட்டு சரியாகாதவங்களையும் நம்மக்கிட்ட வந்து நம்ம சாப்பிட்டு முழுமையாக குணமடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ பக்கவாதம் அப்படின்றது எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாவே நம்ம அதனால் குணப்படுத்த முடியும். பட் ஒரு சிலருக்கு அது வந்து உடனடியாக கேட்பதே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த மூளையில் இருக்கக்கூடிய காற்றோட்ட இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு ஜவ்வு போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பு காய்ஞ்சிடுச்சு அப்படின்னா, உலர்ந்துடுச்சு அப்படின்னா
அவர்களை குணப்படுத்துவது மிகவும் கடினமான ஒரு செயலாக இருக்கிறது. அவங்களையும் குணப்படுத்த முடியும், காலம் ரொம்ப எடுத்துக்கும். அவ்வளோ காலம் வரைக்கும் நீங்கள் நிதானத்தோடு அந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களையும் குணப்படுத்த முடியும். பட் அவ்வளோ காலம் நாம் யாரும் எடுத்துக்கிறதில்ல. நோய் வருவதற்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கவாதம் வர்றது ஒரே நாள்லலாம் வந்துடுறதுங்க. யாருக்கெல்லாம் உங்களுக்கு பக்கவாதம் வந்திருக்கோ, நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், அது உங்கள் லைஃப்பில் நடந்தே இருக்கும். இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு பக்கவாதம் வருது வந்த நாள்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறீங்க, இன்றைக்கி உங்களுக்கு பக்கவாதம் வந்த நாள் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா, இதிலேருந்து மிக சரியாக 30 நாளைக்கு முன்னால் 5 நிமிடம் இதே போல் எந்த கை கால் உங்களுக்கு வந்து வரலையோ அந்த கை கால் 5 நிமிடம் செயல் இழுத்து நீங்கள் கீழே விழுந்திருப்பீங்க. அல்லது உட்காந்துருக்கும் போது அந்த நிலையை வந்துச்சு அப்படின்னாலும் அந்த 5 நிமிடம் அப்படியே கம்முன்னு இருப்பீங்க. 5 நிமிடம் கழித்து உடல் திரும்ப நார்மலுக்கு வரும், அதுக்கப்புறம் உங்களோட இயக்கம் இருக்கும். ஆனால் அந்த 5 நிமிடத்துக்கு அப்புறம் உங்களை அந்த கை காலோடைய ஒரு சைடு வந்து ஸ்ட்ரென்த்து குறைந்து காணப்படும். இது நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒன்றும் இல்லை நம்ம சரியாக சாப்பிடாம விட்டுட்டோம், நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணணும் அதனால் இப்படி வந்துருச்சுன்னு நினச்சிட்டு அதை நீங்கள் வந்து விட்டுறீங்க, நியூட்ரலில் விட்டுறீங்க. இல்லவே இல்லை. எந்த ஒரு நோய் வருவதாக இருந்தாலும் சரி, அந்த நோய் வருவதற்கு முன்னால் ஒரு இண்டிகேஷன் கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு நம்ம ஒரு மனிதன் நம்ம ஒரு வேலை செய்கிறோம், செய்கிறதுக்கு முன்னால் இதை தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றது ஒரு ப்ரீ பிளான் பண்ணிட்டு தான் நம்ம வேலை செய்கிறோம். நாமளே இப்படி செய்யும்போது நம்மளை படைத்த இறைவன் ஒரு நோய் வருதுன்னா அப்படியே வந்துட்டுமா விட்டுருவான். இறைவன் மிகவும் புத்திசாலி, பேரறிவாளன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த நோய், எல்லா நோய்களும் எந்த நோயாக இருக்கட்டும், இந்த மொத்தத்தில் சித்த மருத்துவத்தில் 4448 நோய்களுக்கு வருவதற்கு முன்னால் ஒரு இண்டிகேஷன் உண்டு. அதுமாரி பக்கவாதம் வர்றதுக்கு 30 நாளைக்கு முன்னால் 5 நிமிடம் உங்களுக்கு கை கால் செயல்படாது, அதற்கப்புறம் 5 நிமிடம் கழிச்சு சரியாயிடும். அப்போவே நீங்கள் மருந்து சாப்பிட்டீங்கன்னா 3 நாளில் திரும்ப வராத காப்பாற்றிக்க முடியும். எந்த தொந்தரவும் இல்லாமல் லைஃப் லாங் நீங்கள் வந்துடலாம். இல்லை சார், அது வந்து எனக்கு தெரியலை, வந்துடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, வந்ததுக்கப்புறம் நீங்கள் சித்த மருத்துவரை நீங்கள் போய் பார்த்து எந்த அளவில் உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குங்கிறத பார்க்கணும். உடலில் இருக்கக்கூடிய நரம்பு ஓட்டத்தில் சுத்தமாக கட் ஆகிடுச்சா, இல்லை நரம்பு ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமாவது ஓடிக்கிட்டு இருக்கா, எலும்பு சூடை வச்சு தான் உங்கள் கை அந்த இடத்துல உயிரோட்டம் இருக்குதா அப்படின்றத ஆய்வு செய்து அதற்கு தகுந்தார் போல் மருந்து கொடுத்து இந்த பக்கவாதத்தை முழுமையாக குணப்படுத்த முடியும். பக்கவாதம் அப்படின்றது உடனடியாக நீங்கள் பார்க்கறது தான் மிகவும் சால சிறந்த மருத்துவமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பக்கத்தில் இல்லை, ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு கண்டிஷனில் இருக்கிறீங்க, பக்கவாதம் அப்போ தான் வந்திருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற அந்த மருத்துவத்தை நீங்கள் செய்துட்டீங்க அப்படின்னா பக்கவாதம் பெரு அளவில் வராமல் தடுக்கப்படும். முழுமையான குணமடையாது, ஆனால் பக்கவாதத்தினால் வரக்கூடிய எஃபெக்ட் எல்லாமே அப்படியே நின்றும், கை கால் செயலிழக்காமல் போகாது, இயக்கத்துக்கு வரும். உடனடியாக நீங்கள் சித்த மருத்துவரை போய் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா மருந்து கொடுத்து பூரணமாக குணப்படுத்த முடியும். அந்த மருந்து என்ன அப்படின்னா, யாருக்கு பக்கவாதம் வந்திருக்கோ அவர்கள் கட்ட விரல் சைஸ் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு நீளத்துக்கு அவ்வளவு திக்னஸ்க்கு தகுந்தாற் போல் சுக்கு எடுத்துக்கணும். தோலை நல்லா சீவிருங்க, சீவன சுக்கை நல்லா தட்டிடுங்க, 32 டம்ளர் தண்ணி வைங்க, சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க, 1/2 டம்ளர் அளவுக்கு வர்ற வழியும் கொதிக்கட்டும். இது சராசரியாக 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் ஆகும் இந்த கஷாயம் ரெடி ஆகிறதுக்கு. ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கு பால் ரெடியாக இருக்கும். அந்த சுக்கு பாலை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பக்கவாதம் வந்த சிம்டமே தெரியாத அவங்க எழுந்திருக்க இயலும். பட் உடனடியாக நீங்கள் மருத்துவரை போய் பார்த்து மற்ற மருந்துகளை சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா பூரணமான சரியாயிரும். அப்படி இல்லை, இதோடு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப கொஞ்சம் 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 கொஞ்சமாக பழைய நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக, கோமாவுக்கு போனவங்க போகாதவங்க கோமாவுக்கு போயிட்டால் உள்ளுக்கு கொடுக்க முடியாது. அதனால் அவங்களுக்கு நீங்கள் வந்து எமர்ஜென்சிக்கு நீங்கள் கூட்டு போயிருங்க. அவங்க கோமாவுக்கு போகலை, கொடுக்குற உணவுகள் அவங்களால் எடுத்துக்க முடியும் அப்படின்னா இதை நீங்கள் கொடுங்க. கொடுத்த உடனே கை கால்கள் அந்த செயலிலிருந்து போகாது, உடனே இயக்கத்துக்கு வந்துடும். அதன் பின்பு நீங்கள் பொறுமையாக மருத்துவர்களை போய் சந்தித்து முழுமையாக அதிலிருந்து நீங்கள் விடுபடலாம். நன்றி, வணக்கம்.